ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய நான் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது போலீஸ் மாதிரி தேர்வு 98. ஆல்ரெடி 97 தேர்வுகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டோட்டலாக 8 to 10 minutes தான் டியூரேஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியுங்கிறத நீங்கள் ஃபைனலாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? ஆக்ரா அப்படிங்கிறத உருவாக்குனது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, சிக்காந்தர் லோடி என்பது சரியான பதில். அடுத்த கொஸ்டின், இரண்டாம் பானிபட் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? இரண்டாம் பானிபட் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி, அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையே நடைபெற்ற போர். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை கண்டுபிடிக்கவும். ஸோ கேட்குறது வந்து சரியாக மேட்ச் ஆகாத விஷயம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பத்திரிகையுடைய ஆசிரியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியாக பொருந்தலை, மற்ற இதழ்கள் எல்லாமே சரியாக பொருந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, காக்ரா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கோக்ரா போர், காக்ரா போர், ஸோ எல்லாம் ஒன்று தான். இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1529. அடுத்தது, பல்லவர்களால் கொள்ளிடக்கரையான திருப்புரம்பியத்தில் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யார்? சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி, ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆறாவது வினா, சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் ஒரே கோள். சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் ஒரே கோல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, வெள்ளி என்பது சரியான பதில். திரிபுராவின் ஆட்சி மொழி என்ன? திரிபுராவுடைய ஸ்டேட்டோடைய ஆட்சி மொழி, நம்ம எப்படி தமிழ்நாட்டில் தமிழ்னு சொல்கிறோமோ அது போல். சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி, பெங்காலி. உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றுத்தீவு எது? உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றுத்தீவு ஆப்ஷன் டிக் பண்ணிடலாங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ, மஜ்லி என்பது சரியான பதில். மடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படும் மலை எது? ஃபோல்டு மவுண்டெயின், இளமடுப்பு மலை, சரிங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உண்டு அதுக்கு. சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் பி, இமயமலை. பெரியார் தேசிய பூங்கா உள்ள இடம் எது? ஸோ இந்த கேள்வி பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரியும், நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. போலீஸ் எஸ்ஐ டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுலையுமே இந்த வினா இடம் பெற்றிருக்கு, அந்தளவுக்கு முக்கியமான ஒரு வினா. சரியான பதில் ஆப்ஷன் டி, கேரளா. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமலாக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யார்? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்போது யார் பிரதமராக இருந்தாங்க? ஸோ சரியான பதில் ஆன்சர் டிக் பண்ண போகிறோம், ஆப்ஷன் சி, பிவி நரசிம்ம ராவ். மக்களவை மாநில சட்டமன்ற சீட்டுகளை 2001 சென்சஸ் படி மாற்றி அமைத்தது எத்தனையாவது சட்ட திருத்தம்? ஸோ அமெண்ட்மெண்ட் கேட்குறாங்க. சரியான பதில் ஆப்ஷன் டி, 87வது சட்டத்திருத்தம். அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் விதி என்ன? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வினா அரசியலமைப்பிலிருந்து, அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் விதி. ஸோ நம்மக்கிட்ட எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்கலாம். அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி என்னன்னு கேட்கலாம்.
ஸோ எந்தெந்த நாட்டில் அடிப்படை கடமைகள் இருக்குது, எந்தெந்த நாட்டில் அடிப்படை கடமைகள் இல்லை அப்படிங்கிறத கேட்கலாம். இதெல்லாம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. ஆப்ஷன் சி, விதி 51A. தேர்தலை பற்றி கூறும் பகுதி என்ன? எலெக்ஷன் கமிஷன். அப்போ போலீஸ் எக்ஸாமினேஷனில் எலெக்ஷன் கமிஷனை பற்றி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம்? எலெக்ஷன் கமிஷன் தலைமையிடம் எங்கே உள்ளது? தற்போதைய இந்திய தேர்தல் அதிகாரி யார்? தமிழ்நாட்டுடைய தேர்தல் அதிகாரி யார்? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டது, அதனுடைய முதல் பர்சன் யார், இந்திய தேர்தல் அதிகாரி முதல் தேர்தல் அதிகாரி யார், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு, ஸோ இது போல நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். சரியான பதில் ஆப்ஷன் டி, பகுதி 15. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? ஸோ 11th 5-year பிளானுடைய ஸோ டார்கெட் என்னென்னா ஆப்ஷன் பி, உள்ளடக்கிய வளர்ச்சி. அடுத்தது கப்பலின் வேகத்தை குறிக்கும் அலகு என்ன? ஸோ கப்பல் போகக்கூடிய ஸ்பீடு குறிக்கும் அலகு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருமே சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் பி, நாட்டிக்கல் மைல். கிகாவின் மதிப்பு என்ன? கிகா. ஸோ இந்த கிகா அப்படிங்கிற யூனிட்டுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக ஆன்சர் பண்ணோம். ஆப்ஷன் டி, 10^9. வெர்னியர் என்பதை கண்டுபிடித்த நாடு எது? வெர்னியர் கண்டுபிடித்த நாடு எது? ஸோ வெர்னியர் அப்படிங்கிறது அளவுகள் இருக்கு பார்த்திங்களா, அதனுடைய அந்த கண்டுபிடிப்பை எந்த நாடு கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஃப்ரான்ஸ் என்பது சரியான பதில். சலவை சோடாவின் வேதி பெயர் என்ன? ஸோ இதுவும் ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஆப்ஷன் சோடியம் கார்பனேட். நவீன தனிம வரிசை அட்டவணை யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ இது பீரியடிக் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மாடர்ன் பீரியடிக் டேபிள். நவீன தனிம வரிசை அட்டவணை யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ இதிலிருந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இதில் தான் உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள், ஸோ அணு எண், அணுக்கட்டு எண், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இணையதரன், இது எல்லாமே வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே டீப்பாக க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஆவரத்தின் அட்டவணையிலிருந்து உறுதியாக ஒரு கேள்வி கேட்பாங்க. சரியான ஆன்சர் மோஸ்ட்லி. சோடியத்தின் லத்தின் பெயர் என்ன? சோடியம், சோடியத்துடைய லத்தின் பெயர். சரியான பதில் ஆப்ஷன் சி, நெட்ரியம். புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது என்ன? ஸோ புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய எந்த வகையான ஐசோடோப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, கோபால்ட். துத்தநாகத்தின் கார்பனேட் தாது எது? சரியான பதில் ஆப்ஷன் டி, காலமைன். ஓகேங்களா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 23 வினாக்களுக்கு உங்களால் எவ்வளோ வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 99 நம்ம பார்க்கலாம். ஸோ அது முடிக்கிற, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில புக்ஸை பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சயின்ஸ் புக் அப்படிங்கிறது 6th டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் புத்தகத்தை ஒரே புக்காக, அதாவது ஸ்கூல் புக் அப்படின்னு நான் ஜெராக்ஸ் போட கிடையாது, அதில் இருக்கக்கூடிய 100% எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு புக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு படித்த திருப்தி கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா இதனுடைய கண்டென்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். போய் ஃபஸ்ட்டு நீங்கள் சயின்ஸு அந்த புக்கோடைய கண்டென்ட்டை போய் பாருங்கள். மொத்தம் 101 லெசன்ஸ் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத. டெய்லி 2 லெசன் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 50 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு சில காரணங்களால் 25 நாட்கள் நான் முடிச்சிட்டேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பயாலஜி மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது கூடிய விரைவில் நான் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ இந்த புக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக கிடைக்கும். புக்கோட ரேட்டு வந்து 550, கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னல் எதுவும் கிடையாது. அதே போல் ரொம்பவும் முக்கியமான ஒரு புத்தகம் டிஎன்பிஎஸ்சி Group 4 அண்ட் Group 2, போலீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷன். இன்றைக்கி பொதுத்தமிழ் இல்லாத ஒரு தேர்வு தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த தேர்வு அனைத்துக்குமே பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் இது. அதுவும் உங்களுக்கு ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு யூனிட் வைஸாக
டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இந்த புக்கு உருவாக்கியிருக்கோம். புக்கோட ரேட் வந்து 560 வரும், கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக. ஃபைனலாக குரூப் 2 அண்டு குரூப் 4க்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் புக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கீழே தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியாக பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.